அன்னைக்கு நைட் நடந்தது உன் மேல உள்ள சிம்பத்தினால இல்ல. இந்த இன்விசிபிள் டென்ஷன் எனக்கு சுத்தமா செட் ஆகாது. பிம்பிள்ஸ் வந்துரும். உலகமெங்கும் ஆகஸ்ட் 9 முதல் ஸ்ரீ காயத்ரி கோலுப்படி நாலு மாடல்ல ஒரு நியூ ஃபோல்டபிள் டிசைன் கோலுப்படிய இந்த நவராத்திரிக்கு லான்ச் பண்ணிருக்கோம். இன்னைக்கு ஆர்டர் பண்ணுங்க இந்த நவராத்திரிக்கு. பால் மகேந்திரா பொறுத்த வரைக்கும் எல்லா நடிகர்கிட்டேருந்தும் அவங்களுடைய பெஸ்ட்டை வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காரு. எப்படி? அதுதான் சார், என்னென்னா டைம் கொடுப்பார் சார். ரெண்டு விஷயம், ஒன்று அவர் நினச்சது வர வரைக்கும் விட மாட்டார். ஸோ அவர் நினைக்கிறது வர்ற வரைக்கும் நீங்கள் 30 டேக் போனாலும் உங்களோட பெஸ்ட்டு தான் வெளியெடுப்பார். நீங்கள் இப்போ ஒரே டேக்கில் ஓகே பண்ணாலும் சரி, அது 30வது டேக்கில் உங்களோட பெஸ்ட்டை மட்டும்தான் வெளியே காட்டுவார். அதனால் எல்லாம் பெஸ்ட்டாக தான் இருக்கணும் சார், வேறு வழியே கிடையாது. எடுத்துக்கிற டைம் தான் சார், அது கொடுக்குற ப்ராக்டிஸ், அது கொடுக்குற டைம் தான் சார். நம்ம உங்களுக்கு தெரியாது இல்லை, சீரியல் பண்ணியிருக்கீங்க, காலையில் தான் டைலாக் வரும், காலை அப்போ தான் படிக்கணும், அப்போ தான் இப்படி இருக்கும். அதுக்கு டைம் இருக்குது, அதுக்கு சொல்லி கொடுத்துருவார். ஃபஸ்ட்டு வெற்றியை கூப்பிட்டு வெற்றி எல்லாம் சொல்லிடுவார். வெட்டி வெட்டின்னு தான் கூப்பிடுவார். வெட்டி வெற்றிங்கிறத வெட்டின்னு தான் கேட்கும். எல்லாம் சொல்லிடுவார், கம்ப்ளீட் வெற்றி எழுதிக்குவார். எழுதி வந்து வெற்றி தான் நமக்கு இது பண்ணுவார், டைலாக் சொல்லி கொடுப்பார். டேக் போகும்போது சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் மட்டும் அவர் சொல்லுவார். ஒரு ஆக்ட் பண்ணுறதுலையோ இல்லை ஒரு டைலாக்ஸ்லையோ சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் மட்டும் அவர் சொல்லுவார். பட்டு ஒரு ப்ராப்பராக ஒரு மெக்கானிக் ஷாப் இது மாதிரி நடக்கும். ஒரு நான் இதுன்ற மாதிரி அவங்கவுங்க வேலை கரெக்டாக போயிட்டுருக்கு. அதனால் நமக்கு அதனால் நான் நினைக்கிறேன், அதனால தான் எல்லாரோட பெஸ்ட்டும் வருதுன்னு நினைக்கிறேன். வெற்றி மாறன் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான இயக்குனர். ஆமாம் சார், அதுக்கான அடையாளம் எங்கேயாவது அப்போ தெரிஞ்சு? அப்பயே தெரியும் சார், அப்பயே தெரியும். ஏன்னா அவர் வந்து அவ்வளோ, நான் இங்கே ஒரு சில டைமில் லைவில் சரியாக இதாகாத டைமில் டப்பிங் போவோம், டப்பிங்கில் அவ்வளோ சொல்லுவார் அந்த கேரக்டர் என்ன, அதுக்கு ஒரு சின்ன ஒரு சென்டென்ஸாக தான் இருக்கும். மடவர் ஒரு கேரக்டர் விட்டுட்டீங்க, கேரக்டர் மாறிச்சு, மடவர் வந்துட்டார் சார், அது அந்த கேரக்டர் நீங்கள் எல்லோரும் பேசின இது ட்ரெண்டு விட்டுட்டீங்க, அவர் கரெக்டாக சொல்லுவார் சார். ஸ்டஃப்பு அப்பயே தெரிஞ்சது தான் சார். இவ்வளோ பெரிய டைரக்டர் ஆவார்னு எதிர்பார்க்கல. அது வந்து அதையும் தாண்டின ஸ்டெஃப் உள்ளே இருந்திருக்கு. பட் அங்கே இருக்கும் போதே அவர் வந்து பாலுமேந்திரா சார் ஆல்மோஸ்ட் ரைட் ஹேண்ட், கிட்டத்தட்ட எல்லாமே வெற்றி தான் பார்ப்பார். இப்போ விக்ரம் சுகுமாரன், நம்ம எத்தன் சுரேஷ் எல்லாமே அந்த டைமில் அசிஸ்டண்ட்டாக இருந்தோம். பட் அதில் வந்து இவரை தான் அவர் ரொம்ப முக்கியமாக வச்சுருப்பார், வெற்றியை தான் முக்கியமாக வச்சு. வெற்றிகிட்ட தான் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன், வெற்றி தான் எல்லாருக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார், ஆர்டிஸ்ட்லேருந்து மற்ற எல்லாருக்கும். அதுக்கப்புறம் தொடர்ந்து பல சீரியல்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க. ஆமாம், சினிமா இல்லையே அப்படின்ற ஏக்கம் இது நடுவில் இல்லையா மனவருக்கு? மேபி பெரிய லெவல் வசதி வர்றது இந்த டிஃப்ரென்ஸோட இருந்துருக்கலாம் சார். மற்றபடி நான் வந்து சினிமாவில் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் சீரியல் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பண்ணிட்டேன் சார், கர்ணனாக பண்ணிட்டேன், கூணனா இதில் நம்ம சிந்துவாத சீரியலில் ஒரு கூணன் கேரக்டர் பண்ணேன், டபுள் ஆக்ஷன் மூணு சீரியலில் பண்ணியிருக்கேன். ஆமாம் சார், பாசமலர்னு ஒரு சீரியல், இப்போது சுந்தரியில் டபுள் ஆக்ஷன் சார், இவங்களுக்கு ராடன் பொன்னி கேரஃப்ராணியில் டபுள் ஆக்ஷன் சார், வில்லன் ஹீரோ ஹீரோ ரெண்டுமே பொன்னியில், இதுலேயும் இதில் அண்ணன் தம்பி ரெண்டு கேரக்டர் இது சுந்தரியில். ஸோ கேரக்டர் ஆர்டிஸ்ட் டபுள் ஆக்ஷன்லாம் பண்ணியிருக்க காலத்தில் எனக்கு வந்து நான் மூணு சீரியல் டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்கேன் சார். ஸோ எனக்கு வந்து இங்கே வீடு வாங்கினது, வண்டி வாங்கினது, பையனை படிக்க வச்சது எல்லாமே இதில் கிடச்சது சார் எனக்கு. இதில் வந்து எனக்கு உண்மையிலே எந்த குறையுமே இல்லை சார். என்னன்னா இது சந்தோஷம், வந்திருந்தால் டபுள் சந்தோஷம், அவ்வளோதான் சார். மற்றபடி இன்னொன்று குறையும் இல்லை சார் எனக்கு. இன்னொரு என்ன, எப்படி நான் பார்க்குறேன்னா சார், நான் வந்த டைமில் இருந்தவங்க இன்னும் என்கிட்ட எங்கேயாவது சொல்லுங்கன்னு கேட்குற லெவல்லையோ இல்லை வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவங்க நடிக்கிறதையோ பார்க்கும்போது நினைப்பேன் சார், நல்ல வேலை நம்ம அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு வந்துட்டோன்றது, இந்த நிலைமையை தாண்டி வந்துட்டோன்ற ஒரு இது இருக்கும் சார். இன்னும் பாவமாக இருக்கும் சார் அதெல்லாம் பார்க்கும். நான் இது சினிமாவை நம்பி வெயிட் பண்ணியிருந்ததெல்லாம் ஒரு வேளை நமக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, சப்போர்ட் இருக்குனாக்கா நம்ம இதை விட்டுட்டு வெயிட் பண்ணலாம் சார். நமக்கு பிரெட் வின்னரே நம்ம தான். ஸோ நம்ம வந்து இதை விட்டுட்டு நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை. இன்னொன்று இதில் நிறைய கிடைக்குது சார், நிறைய கேரக்டர்ஸ் கிடைக்குது. இப்போ நம்ம சினிமாலாம் டைலாக்குன்றதுக்கே பெரிய அரிதான விஷயமா இருக்கும். இங்கெல்லாம் நமக்கு அள்ளி கொடுக்குறாங்க, கேரக்டர் வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் கொடுக்குறாங்க, நிறையா நடிக்கிறோம், டெய்லி போகிறோம், ஒரு பெரிய ப்ராக்டிஸ் தானே சார் நமக்கு. இப்போ நமக்கு சினிமாவில் கூப்பிட்டு கொடுக்கும்போது இது ஒரு சாதாரண விஷயமா இருக்கும்.
ஸோ நமக்கு இன்னும் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து போய் நிற்கிறதுக்கும் சொல்லும் போது வர்ற பயத்துக்கும் இப்போ நம்ம டெய்லி பார்த்து டெய்லி கேட்டு இப்போ நம்ம போய் சொல்லும் போது நம்ம அதை எப்படி பண்ண போகிறோன்றது மட்டும் தான் மைண்டில் இருக்குமே தவிர மற்றபடி ஐயோ டைலாக் சொல்ல ஆள் வராங்க இந்த இது இந்த பதட்டமெல்லாம் போயிடுச்சு. அது பெரிய ஹெல்ப்பு சீரியல் சார். நம்ம உண்மையாக சீரியலில் வந்து நிறைவாகவே இருந்தேன் சார், நிறைவாகவே இருக்கேன். இதுக்கு நடுவில் திரைப்படங்களில் சின்ன சின்ன பாத்திரங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சி வந்தது சார். பண்ணியிருக்கேன். அலிபாபான்னு சொல்லி ஒரு ஆக்சுவலாக பட்டியல் படம் பண்ணு பட்டியல் பண்ணும்போது நான் இது மனைவின் வசீல் பண்ணுறது. அப்போ அதை பார்த்துட்டு ஒரு இன்ஜினியர் கேரக்டருக்கு கூப்பிட்டாங்க. ஜென்ரலாக ஏதோ இது சொல்லி கூப்பிடுவாங்க. இது வந்து ப்ராப்பராக நீலன் சார், நீலன் அசோசியேட் நீலன் கேசகர் அவர் ஃபோன் பண்ணி டைரக்டர் விஷ்ணுவர்தன் சார் உங்களை பார்க்கணும், சரி நான் ஏதோ பெரிய கேரக்டராக போடுறேன் சொல்லி போனேன். ஆனால் வந்து க்ளீனாக அவரே எந்திரிச்சு வந்து உள்ளே கூப்பிட்டு போயிட்டு, சார் நான் பார்த்துருக்கேன் உங்களை நிறையா பார்த்துருக்கேன், பட் இது பெரிய கேரக்டர் கிடையாது, ரெண்டு சீன் தான், ஆனால் ஆர்டிஸ்டாக நினைக்கிறேன் நான் பண்ண சொல்லிடுறேன், பண்ணுறது மட்டும் நீங்கள் டிசைட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லியே சொன்னார். பரவாயில்ல. நான் சொன்னேன், சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த மரியாதை கொடுத்தே பெரிய விஷயம், இந்த மாதிரி மரியாதையே எனக்கு ஃபஸ்ட்டு கிடச்சது இல்லை, இவ்வளோ ரெஸ்பெக்டாக நீங்கள் கூப்பிட்டு சொல்கிறீங்க, நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார், ஆனால் எனக்கு அடுத்தது பண்ணும்போது கொஞ்சம் நல்லதாக கொடுங்க சார். அது பார்த்துக்கலாம், இதில் இவ்வளோ தான், ஓகே சார், தேங்க்யூ சார். ஆனால் நீலன் கே சேகர்ன்றவர் அதில் ஒர்க் பண்ணார் சார். இப்போ நான் ஸ்பாட்டில் பண்ணும்போது சொன்னார், சார் நான் படம் பண்ணுவோம் உங்களுக்கு நல்லா கேரக்டர் தரேன் அப்படின்னு சொன்னார். நான் இப்போ லொக்கேஷனில் நடிச்சுட்டு இருக்கும்போதே சொன்னார், நடித்து சீன் முடிஞ்சோன்னு சொன்னார். நான் பண்ணுவேன் அது ஜென்ரலாக எல்லாருமே சொல்கிற வார்த்தை தான், அதுக்கப்புறம் பெருசாக அதை பற்றி நம்மளும் மைண்டில் வச்சுக்க மாட்டோம், இந்த மாதிரி நிறைய நடந்து சார் அதனால் விட்டாச்சு சார். ஆனால் கரெக்டாக அது படம் பண்ணும்போது எனக்கு அவர் ஒரு மொத்தமே ரெண்டு நாள் தான் ஒர்க் பண்ணேன், அதில் ஒரு நாள் அவர் வரல, ஒரு நாள் தான் வந்தார். அவர் பேர் எனக்கு தெரியல, இப்போ வந்து உங்களுக்கு தான் தெரியும், அங்கே போனால் ஒரு நாளில் நம்ம யார் பேரையும் தெரிஞ்சிக்க முடியாது, ரெஜிஸ்டர் பேர் தெரியல. அப்புறம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அலிபாபான் ஒரு படம் பண்ணுறாங்க, விஷ்ணுவர்தன் சார் தம்பி தான் பண்ணுறாரு, நீலன் கே சேகர் தான் டைரக்டர், அவர் உங்கள்ட்ட பேசுன்னு சொல்கிறாரு. ஹலோ சார் எப்படி இருக்கீங்க? அவரு ரொம்ப பரிச்சயமாக பேசுகிறாரு. எனக்கு தேவையில்லை, நல்லா இருக்கு சார். சார் நான் நீலன் பேசுகிறேன். எந்த நீலன் சார்? தெரியல. இவர் விஷ்ணுவர்தன் சார். சார் சாரி சார், எனக்கு ஆள் தெரியுது, எனக்கு பேர் எனக்கு தெரியல. சரி வாங்க பார்த்து சொன்னார் சார். உண்மையிலேயே நல்ல கேரக்டர் கொடுத்தா, படம் பெருசாக போகல சார். ஆனால் நீங்கள் அலிபாபா படம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், ஒரு எல்லா சீனும் ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருந்தார், பட் படம் பெருசாக போகல சார். அது ரிலீஸ் ஆன டைமா இல்லை பெருசாக பப்ளிசிட்டி கொடுக்கலையா என்ன தெரியல என்னன்னு தெரியல. அப்புறம் நம்ம இது என்னென்னா திரும்ப கலைஞர் டிவியில் பார்த்தா எனக்கு ஃபோன் பண்ணி, சார் அலிபாபா நம்மளை டிவி சின்ன திரையில் தான் உங்களை பார்க்கணும், பெரிய படமாக இருந்தாலும் பார்க்கணும், பெரிய படமாக இருந்தால் சின்ன திரையில் தான் பார்க்கணும் அப்படின்னு டிசைட் ஆகிடுச்சு போல் இருக்கு சார். அது மாதிரி இது தவிர நீங்கள் உங்களுடைய மனதில் நிற்கக்கூடிய திரைப்பட வாய்ப்புகள்னு எதாவது சொல்லலாம்? அலிபாபாவை பிடிச்சது அவ்வளோ பெருசாக நான் பண்ணவே இல்லை சார். நான் சீரியலில் எனக்கு சொல்கிற அளவுக்கு நிறையா பண்ணிடுவேன், சொல்கிற அளவுக்கு நிறைய கேரக்டர்ஸ் பண்ணிடுவேன். படத்தில் நான் பண்ணது வந்து இப்போது இது ஒரு படம் பண்ணேன் சார், இருந்தது சபாநாயகன் சொல்லி. ஆக்சுவலாக நல்ல கேரக்டர், கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சீன் இருந்தது, அதில் மெயின் சீனே போயிடுச்சு. கடைசியில் படத்தில் வந்து ரெண்டே ரெண்டு சின்ன சீன் பிட் சீன் தான். நான் அது ஒய்ஃபுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குன்னு சொல்லி நாங்கள் சொல்லாமலாம் கூப்பிட்டு போனேன், இப்போ சார் டப்பிங்லாம் பண்ணேன் சார், இப்போ கூப்பிட்டு போனேன் படத்தில் போனால் அந்த எனக்கு சர்ப்ரைஸ் அங்கே போனால் அதுவும் இல்லை சார். அதனால் அது அது மேலே இருக்கிற ஆசையே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போச்சு, குறைஞ்சி போச்சுன்றத விட இப்போ ஒன்றும் இல்லை சார். இப்போ வெற்றி மாறன் மாதிரி ஒரு தில்லா கேரக்டர் கொடுக்குறவங்களாம் இருக்கேன். இப்போ காடுகளம்பரன்லாம் வந்து பெரிய கேரக்டர் பண்ணதே இல்லை படத்தில், கூப்பிட்டு இப்போ ஆடுகளத்தில் சூப்பர் கேரக்டர் கொடுத்தேன், அருமையான கேரக்டர், அருமையான கேரக்டர், அவரும் அதை அருமையாக ஜஸ்டிஃபை நல்லா பண்ணியிருந்தார். அதான் சொல்கிறேன், அவர் நல்லா பண்ணுவார்ன்றத போன்ற ஒரே காரணத்துக்காக சீரியல் ஆக்டர்ஸ் கூட பார்க்காம கொடுத்தார். அது அந்த கெட்ஸு யாருக்குமே இப்போ நம்ம சேத்தனுக்கு இது விடுதலை இல்லை, ஒரு நல்ல கேரக்டர், அவ்வளோ பெரிய கேரக்டர் வந்து நான் சேத்தனை கூப்பிட்டு சொன்னேன், விஷ் பண்ணேன், சூப்பராக இருந்துச்சு. சேத்தன் இதே வார்த்தையை சொன்னார், அதெல்லாம் வெற்றி மாதிரி கெட்ஸ் இருக்கிற டேரக்டர் தான் தர முடியும் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி யாராவது தைரியமாக இருக்கவங்க கொடுத்தா, எனக்கு ஒரு தடவை கூப்பிட்டார் சார் வெட்டு, நம்ம வட சென்னையில் வந்து ஒரு உள்ளே போய் ஒரு அசோகன் சன் பண்ணியிருப்பார், அந்த கேரக்டருக்கு எனக்கு ஃபஸ்ட்டு வெற்றிமாறன் கூப்பிட்ருந்தார். அந்த டைமில் கரெக்டாக இங்கே விஜய் டிவியில் வந்து நம்ம மௌனரகம் சேல் பண்ணுறது, அதுக்கு மூணு நாள் விஜய் டிவி வந்து செட்டை வந்து இவங்க இது பண்ணி வச்சுருக்காங்க, ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. கரெக்டாக அதே டேட்டில் கூப்பிட்டார், நான் கூப்பிட்டு சொன்னார் வெற்றியை பேசினார், பெரிய கேரக்டரில் மனோகர் சின்னது தான், அவர் கிளியராக சொல்லுவார், ஆனால் பண்ணுங்கள் நல்லா தெரியும் அப்படின்னாரு. அப்புறம் நான் கேட்டு பார்த்தா அவங்க ஒத்துக்கலை. அப்போ நான் திரும்ப ஃபோன் பண்ணி சாரி விட்டு இது மாதிரி செட்டு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் வாங்க, நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டுலாம் வர வேணாம், அடுத்து பெட்டராக பார்த்துக்கலான்னாரு.
ஸோ நமக்கு செட் ஆகலன்னு அர்த்தம், நமக்கு கரெக்டான ஒரு டைம் அமையலன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த மாதிரி யாராவது போல்டாக தைரியமாக அந்த மாதிரி கூப்பிட்டு கொடுக்குறவங்க யாராவது கிடைக்கும்போது படத்தில் நல்ல கேரக்டர் வர கிடைக்க வாய்ப்பு இருக்குது சார். எல்லாருமே சீரியல் ஆக்ட்ரஸ் சீரியல் மாதிரி வந்துடும், சீரியல் கலர் வந்துடும் அப்படின்னு எனக்கு என்னன்னு புரியல சார். சீரியலாக விரும்பி பார்க்குறாங்க, அந்த கலர் வந்தால் ஏன் விரும்பி பார்க்க மாட்டாங்க? அப்போ அவர் இவரெல்லாம் எப்படி கொடுக்குறாரு? அப்போ இதெல்லாம் ஏன் சக்ஸஸ் ஆகுது? அப்போ அந்த கேரக்டரும் சக்ஸஸ், நிறைய நிறைய நாடுகளும் நிறைய கேரக்டர் சக்ஸஸ் தான். ஸோ தைரியமாக கொடுக்குறவங்க இருக்கும்போது சக்ஸஸ் ஆக தான் செய்யுது. இல்லை, ஒரு சிலருக்கு அது மாதிரி ஒரு விசித்திரமான எண்ணம் இருக்குது. என்னென்னா, டெலிவிஷனில் தினமும் உங்களை பார்க்குறாங்க, அதனால் அவங்க ஓவர் எக்ஸ்போஸ்டாக இருக்காங்க. சில சினிமாவில் வந்து செட் ஆகாதுன்னு அப்படின்னு சில இயக்குனர்கள் தப்பாக நினைக்கிறாங்க. ஆமாம் சார். இப்போ இப்போ அப்படி அப்படி பார்த்தா ரஜினி சாரோட நம்ம ரஜினி சார் கமல் சாரோட நம்ம தெரிஞ்ச கொஞ்சம் இருக்கிறோம். இல்லை சார், அது சார் நம்ம அவங்க வந்து நல்லா முகம் தெரிஞ்சாக்கா இன்னும் நல்லது தான். நம்ம தெரிஞ்ச பையன் மாதிரி இருப்பான், ஏதோ ஒன்று நினச்சி பார்ப்பாங்க. அது 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 பிரேக் பண்ண தான் சார் இதெல்லாம். இப்போ அவங்க சொல்கிற கூட்டுற பிரேக் பண்ணுறது தான் இதெல்லாம் வந்து அந்த மாதிரி நிறைய. எம்எஸ் பாஸ்கர் சார், ஸோ எல்லாமே அவங்க வந்து இங்கே ப்ரூவ் பண்ணிட்டாங்க யாருன்றது. அப்போ இன்னும் அந்த நம்பிக்கை வரலன்றது தான் சார் ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் தொலைக்காட்சி தொடர்களில் நடித்த போது உங்களோட நடித்த நட்சத்திரங்களில் அடடா அப்படின்னு உங்களை பிரமிக்க வச்ச நட்சத்திரங்கள்னு யார் யாரெல்லாம் சொல்வீங்க? டெல்லி கணேஷ் சார், மீ ஃபீமேல் ஆர்டிஸ்ட் தேவதர்ஷினி. நான் நான் வந்து டைலாக் படித்து மைண்டில் ஏற்றுனதுக்கப்புறம் தான் அப்போ படித்தோடனே கொடுத்துருவாங்க. அது அது எப்படி அவ்வளோ சீக்கிரம் மைண்டில் ஏறுதுன்னே தெரியாது. டெல்லிகுமார் சார்லாம் வந்து கொஞ்சம் அவருக்கு அவரோட நடைக்கு கொஞ்சம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் ப்ராப்ளம் ஆக மாட்டார் அந்த ஏஜில். டெல்லிகுமார் சார், டெல்லி கணேஷ் சார், எல்லாமே தேவதர்ஷினி. என்னென்னா ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு. நான் அதை ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, நான் அந்த சீன் வாங்கி படித்து 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 இப்போ கொடுத்துருப்பேன். இவங்கள்ட்ட அப்போ தான் படித்து கேட்டுவான், ஆ சரி ஓகே அப்படிமா. இல்லை இல்லை, ஒரு தடவை எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. அது எப்படி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெடி ஆவாங்கன்னு தெரியாது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிடுவாங்க. அந்த மாதிரி பார்த்து பிரமிச்சதுன்னா அவங்கள தான் சார். வேறு இவங்க நித்யா மேடம், அவங்களும் கிட்டத்தட்ட தேவதர்ஷினி மாதிரி தான், பயங்கர ஃபாஸ்ட்டு. மற்றபடி பெருசாக இங்கே பிரமிச்சு போகிற அளவுக்கு சீரியலில் யாரையும் அவ்வளோதான் பார்த்துல சார். உங்களுக்கு இந்த தொலைக்காட்சி தொடரில் நடிக்கிற இந்த வாய்ப்பு கற்றுக் கொடுத்தது அப்படின்னா என்னென்னலாம் சொல்லலாம்? இது நான் நிறையா கற்றுக் கொடுத்துருக்கேன் சார். ஒன்று வந்து மெமரி பவர், நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணனால அது ஒன்று வருது. இன்னொன்று நம்ம டப்பிங்கும் நானே பேசுகிறதுனால எனக்கு டீட்டெயிலாக போய் உட்காந்து அங்கே என்னென்ன மிஸ்டேக் பண்ணோம் அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணலாம், அடுத்த தடவை டப்பிங்க்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எப்படி நடிக்கலாம், அவங்க இப்போ நடிக்கும் போது சில டைமில் அவசரத்தில் உளறி வைக்கிறதோ இல்லை தப்பிச்சா போதுன்னு முடிச்சு வைக்கிறதோ அந்த வேலையெல்லாம் இல்லாமல் அந்த சீனை டீட்டெயிலாக கான்ஃபிடென்ட்டாக பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒரு பை ப்ராக்டிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார். பிகினிங்லலாம் என்னென்னா இந்த சீன் அவங்க ஓகே சொல்லிட்டா போதும் அப்படின்றதே மைண்ட் செட்டாக இருக்கும். கரெக்ட். இப்போ என்னென்னா நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணுன்ற மாதிரி ஒரு வேளை அவங்க ஓகே சொன்னால் கூட சார் ஒன் மோர் போயிருக்கிறேன் சார், நம்ம ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஒன் மோர் போகிற அளவுக்கு நமக்கு வந்து அந்த சீனை இன்னும் பெட்டர் பண்ண முடியும். இந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குது சார், முதல்ல அது இருக்காது. எப்படியோ அப்பா ஓகே சொல்லிட்டாங்க எங்கள் ஒன்று கேட்டுருவாங்களோ இந்த பயமெல்லாம் இருக்கும் பிகினிங் ஸ்டேஜில் சார். இப்போது நமக்கு நம்மளே கொஞ்சம் இதில் எங்கேயா தப்பு இருந்தால் கூட சார் இந்த மாதிரி முன்னால் பேசியிருக்கேன், இப்போது நான் இப்படி பேசுகிறேன் பரவாயில்லையா, பரவாயில்லன்ட்டு அதே பேசுகிறேன், அதுக்கப்புறம் வர்தரா இதுதான் ஃபாலோ பண்ணேன் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. பட் அந்த ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு. இப்போ என்ன எடுத்து இப்போ நம்ம எங்கே நின்னால் எப்படி நம்ம ஃபேஸ் தெரியும், ஸோ நமக்கு எவ்வளோ அளவுக்கு வரணும். இப்போ முதல்ல பொசிஷன் கொடுத்தாங்கன்னா அவங்க சொல்கிற இடத்துக்கு வந்து நிற்போம், இப்போ நமக்கு கேமராவுக்கு இந்த இடத்துல நின்னா இப்படி தெரியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு கிளியராக இருக்கு. எந்த தொலைக்காட்சி தொடரில் நடிக்கும்போது பரவாயில்ல நாமளும் நடிக்க ஆரம்பிச்சோன்ற நம்பிக்கை உங்களுக்குள்ளே வந்தது? அது ஃபஸ்ட்டு சீரியலே வந்து ஃபஸ்ட்டு சீரியலே வந்துச்சு சார், கிருஷ்ணதாஸ் சீரியலே வந்துருச்சு. பட் ஆனால் அந்த சீனில் இப்போ பார்க்கும்போது இன்னும் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாமோன்னு தோணுது சார். அப்போ எனக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு அந்த சீல் பண்ண உடனே. அது மெயின் என்னென்னா அது கொஞ்சம் கிளிக் ஆயிடுச்சு சார், அது அந்த சீரியல் வந்து ஓரளவு கிளிக் ஆயிடுச்சு. அதில் என் கேரக்டரும் கிளிக் ஆச்சு, கோதண்டம்னு ஒரு கேரக்டர், ஒரு வீட்டோட மாப்பிள்ளை, எது எந்த சூடு சொரணம் இல்லாத ஒரு மாப்பிள்ளை கேரக்டர். ஸோ அதனால் அது ஈஸியாக ரீச் ஆகிடுச்சு, அதுலேருந்தே நமக்கு நல்லா பண்ணுறோன்ற நம்பிக்கை வந்துச்சு சார். ஆனால் அதுக்கப்புறம் நிறையா பண்ணி இப்போது பார்க்கும்போது இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோன்ற மாதிரி தோணுது சார். பட் அந்த நம்பிக்கை வந்து ஃபஸ்ட்டே வந்துடுச்சு. நீங்கள் பல மெகா தொடர்களில் நடிச்சிருக்கீங்க, மெகா தொடர்களுக்கும் மற்ற தொடர்களுக்கும் என்ன வித்தியாசத்தை ஃபீல் பண்ணுறீங்க? தொடர் கேட்கல, சினிமா கேட்கல சார். தொடர் எனக்கு வித்தியாசம் ஒன்றுமே தெரியல சார், சேமாக தான் இருக்குது. ஏன்னா
டேஸ் கம்மி பண்ணுறாங்களே தவிர அதே ஸ்பீடு அதே தான் எடுக்க. இப்போ மெகா கார இதுக்கு மகாபாரதத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருந்துச்சு. மகாபாரதம் நம்ம கிட்டத்தட்ட போய் மேக்கப் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே 12 ஆயிடும். அதுக்கப்புறம் 2-3-4 சீன் எடுக்கிறதே பெரிய விஷயம். ஸோ அந்த அதுக்கு எடுத்துக்கிற டைமு, அந்த வசனங்களுக்கு எடுத்துக்கிற டைம், இது எல்லாமே கொஞ்சம் லேட் ஆகும். இதுக்கு வந்து சோசியலுக்கு இதுக்கு வேணால் வித்தியாசம் இல்லை சார். மற்றபடி நார்மல் தொடருக்கும் மெகாவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை சார். ரெண்டும் இவங்க 8 நாள் 15, 20, 25 நாள், 22 நாள் பண்ணுறது அவங்க 8 நாளில் பண்ணிடுறாங்க, அவ்வளோதான் சார். பிரச்சனைகள் அப்படின்றது எல்லா துறையிலையும் இருக்குது, எல்லா தொழிலையும் இருக்குது. ஆமாம் சார். அது மாதிரி இந்த துறையில் நீங்கள் என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருக்கீங்க? பிரச்சனைன்னு எனக்கு பெருசாக இதில் இல்லை சார். இதில் பிரச்சனைகள்னு சந்திச்சதில்லை. அது சில கம்பெனிங்க பேமெண்ட் கொடுக்காம கம்பெனி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம அது பேரும் வேணா அது அந்த மாதிரி பிரச்சனைகள் தான். மற்றபடி எதுவும் நம்ம மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியும், நம்ம அந்தளவுக்கு ஒதுங்கிடுவோம், அந்தளவுக்கு உள்ளே போய் சண்டையெல்லாம் போட மாட்டோம். ஏன்னா எல்லா கம்பெனியும் நமக்கு தேவை, இன்றைக்கெல்லாம் நாளைக்கு தேவைன்றதுனால அது அதனால் பிரச்சனையாக எதுவும் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணல சார். அப்படி எதுவும் டிஸ்டர்பன்ஸாக இருந்ததில்லை. நீங்கள் சந்திக்க ஆசைப்பட்ட திரை நட்சத்திரம், சந்தித்த திரை நட்சத்திரம்னா யாரை சொல்லலாம்? கமல் சார் சார். சந்திச்சிங்களா? சந்திச்சேன். அட்மாஸ்பியர் சார், நமக்கு நம்ம பார்த்தோம் அந்த இந்தியன் படத்தில் சார். ஒரே ஒரு சீன், அந்த மனிஷா குரலில் வந்து பணத்தை போடுவாங்க, அந்த இது லஞ்சம் வாங்கிட்டு இருப்பார், அப்போ வந்து அவங்க பைசா நிட்டுவாங்க. அப்போது நான் ஒரு கன்னட டைலாக் எனக்கு சொல்லிக் கொடுத்தார், டைலாக்லாம் வரல, அவர் சொல்லிக் கொடுத்தார். சார் இந்த பாரு சார், ப்ளீஸ் சார், சரிங்க சார் அப்படின்னு. அப்புறம் அவர் திரும்பி கேட்டார், நீங்கள் கன்னடம் தானே கதைப்படி? அவுது சார், தயவண்டி சார்னு சொல்லுங்கள். சரி சார், சரி. எனக்கு ஒரே குஷி, நமக்கு என்ன கமல் சாரை பார்த்துட்டு இருக்கிறதே பெரிய சந்தோஷம். நான் தீவிர வெறியேன், பக்கத்தில் நிற்கிறோன்றதே பெரிய சந்தோஷம். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணார் பார்த்துட்டு அவர் ஏகிட்ட பேசுகிறாரு ஜெய்யோன்னு. அதுக்கப்புறம் அது டப்பிங்காக இருக்கும்போது கடைசியில் ப்ளீஸ் ப்ளீஸ் தான் டப்பிங்கில் போட்டிருக்காங்க. பட் அவர் சொன்னார் அது, அவுது சார், தயவண்டி சார். ஒரே ஒரு ஷாட் தான், அது நடிச்சதுலாம் சொல்ல முடியாது, நான் பார்த்துக்கிட்டேன் அவரை. அந்த மாதிரி வேறு பெருசாக நம்ம அப்படி நினச்ச ஆட்கள்லாம் படத்தில் நான் பெருசாக பண்ணலை சார். டெல்லி கணேஷ் சார், அவங்க ரெண்டு பேரையும் சொல்லலாம். வேறு யாரும் பெருசாக இங்கே ஜெமினி கணேசன் சார், ஜெமினி கணேசன் சார் கிருஷ்ணதாசில் பண்ணேன். அவர் கூட ரொம்ப நெருக்கமாகவே சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு, ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லியாகவே பேசுவார். அவர் சதாபிஷேகத்துக்கு எல்லாம் போனோம் சார், ரொம்ப நல்ல ஃப்ரெண்டாகவே, ரொம்ப குழந்த மாதிரி பழகுவார். வெயிட்னா அப்படி சுந்தரம் சார். சின்னத்திரையை பொறுத்த வரைக்கும் சின்னத்திரை தொடர்களில் நடித்த பல நடிகைகள் தற்கொலை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? டிசிப்ளின் தான் சார். என்னென்னா சார், இதுன்னு இல்லை, எந்த தொழிலாக இருந்தாலும் டிசிப்ளின் ஒன்று வேணும் சார். நம்ம தப்பான இடத்துல தப்பான கும்பலோடு சேர்ந்துட்டு இல்லை, சின்னத்துறையில் பாலியல் சென்டர்கள் நிறைய இருக்குது அப்படின்னு பொதுவாக ஒரு கருத்து இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக சின்னத்துறையில் இருக்கீங்க, உங்கள் பார்வை என்ன பற்றி? சரி, இது வந்து ரெண்டு பக்கம் சார், கேட்காமையே ஆஃபர் பண்ணுறதும் இருக்குது சார். ஆரம்ப காலத்தில் இருந்த சீரியல்களுக்கும் இப்போ உள்ள சீரியலுக்கும் என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க? முதல்ல பிளானிங் இருந்த மாதிரி இருந்தது சார். இல்லையா? இப்போ ஆமாம் சார். ஓ, இப்போ என்னென்னா, இப்போ என்னென்னா அதுதான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரொடியூசர் இருப்பாங்க, ஒரு டைரக்டர் இருப்பார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.